மார்ச் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். மார்ச் 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் தமிழகத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த ஆண்டில் இதுவரை 4 முறை தமிழகத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் 5வது பயணமாக தமிழகத்திற்கான பயணமாக வரும் மார்ச் 22ஆம் தேதி வரக்கூடிய பயணம் அமைய இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மதுரை அல்லது கன்னியாகுமரியை மையப்படுத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்ற தகவலையும் பாஜக தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் வாக்குகளை கவர்வதற்காக பாஜக பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றது. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பூத் கமிட்டி அமைக்கும் பொழுது கூட பெண்கள் அந்த பூத் கமிட்டியில் தவறாமல் இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கின்றார். பெண்களோடு சென்று வாக்குகளை சேகரிக்கும் பொழுது கண்டிப்பாக வாக்காளர்கள் வாக்களிக்க கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்ற அடிப்படையில் மகளிரை முன்னிலைப்படுத்தி பூத் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 22ஆம் தேதி தென் தமிழகத்தை மையப்படுத்தி நடைபெறப் போகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவினுடைய மகளிர் அணி சார்பில் 1 லட்சம் பெண்களை திரட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மாவட்டம் தோறும் குறைந்தபட்சம் 2000 பெண்கள் என்று இலக்கு வைத்து அதிகபட்சமாக 1 லட்சம் பெண்கள் வரை திரட்டி அந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கின்றார்கள். பெண்களுக்காக கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பொதுக்கூட்டம் அமையும் என்றும் தமிழகத்தில் பெண்களுடைய வாக்குகளை கணிசமான அளவு பாஜக ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த பொதுக்கூட்டம் அமையும் என்ற கருத்தையும் பாஜக தரப்பில் தெரிவித்துள்ளனர்.